நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் தான் ஒருபோதும் நடந்து கொள்ளவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் தன்மை விளக்கம் அளித்துள்ளார் குறுந்தூர் நிலை விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் முல்லித்தீவு மாவட்ட நீதிபதியை விமர்சிக்கும் வகையில் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி சரத் சரத்பீரசகரே எம்பி கருத்து வெளியிட்டிருந்தார் அவரது கருத்து நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அமைந்துள்ளதாக இலங்கை சட்டத்திர சங்கம் வன்மையான கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுச்சினபெருமனாவின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சரத் வீரசகட் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் குறித்த கடிதத்தில் சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டை வன்மையாக நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் நாடாளுமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு நன்கு தெரியும் குண்டர்களால் பாரம்பரியம் எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பது வடக்கிற்கு சென்று பார்க்குமாறு சட்டத்தின் சங்கத்திற்கு நான் அழைப்பு விடுகின்றேன் நாங்கள் அனைவரும் மதிக்கின்றோம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உச்ச நீதிமன்றத்தின் தொடர்பில் நாடாளுமன்றத்தின் தெரிவித்த கருத்துக்கள் சட்டத்தின் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அவர் மீதான அச்சமதற்கு காரணமா இலங்கை நீதிமன்றத்தில் குறித்த வெளியிடப்பட்ட அவமதிப்பு மற்றும் கேவலமான செய்திகளை கண்டித்து நான் தானாகவே முன்வந்து ஜெனிவாஸ் என்று சரத் வீரசேகர எம்பி தனது கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்